காப்பாத்திட்டியா
உன்னை பெருசா நினைச்சு பணக்காரர் உட்காந்து வச்ச உனக்கு நாலு பணத்தை சேத்தாமற பார்க்க கூடாது உடனே அந்த பஞ்சாமிரதம் புளிஞ்சி முருகா முருகா கத்தரா தரகார ஓடுவா கிருத்திக்கு லீவு கிடைக்கலன்னு மாமுலி வேலையை விட்ட கந்தபுராணம் கேட்கணும்னு காபி கடையை விட்ட இப்ப காவடி தூக்கி ஆட்ட ஆடி காவல்கார வேலையை விட்ட ஒன்னொன்னா விட்டுட்டே போயிட்டு இருந்தேன்னா எங்க போற उंगे நீ சொன்னா போதும் பொண்ணா நான் வேலைக்கு வச்சிக்கிறேன் ஆமா உன் பேர் என்னப்பா குமாரதேவன் குமாரதேவன் நல்ல பேர் பொண்ணா சம்பளம் இஷ்டப்பட்டத கொடுங்க பையன் கஷ்டப்படாம இருக்கணும் சரி அப்ப நீ நாளை இருந்து வேலைக்கு வந்து ஆயிடுங்க வரங்க வாங்க வரங்க பொண்ணா என்னடா 1 ரூபாய் கொடு எதுக்குடா வேலை கிடைச்சிருச்சே கோயிலுக்கு போய் முருகருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு இந்த வேலையாவது நிலைக்கட்டேன வேண்டிக்க இந்தடா பணம் மாலை வாரத்துக்கு முன்னால வீட்ல வந்து நிக்காத இல்லடா வேலை வாங்கி கொடுத்ததுனா முருகனுக்கு மாலை மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை ஆயிரம் மாலை
மறக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை நிச்சயமா திருப்பி கொண்டாந்து நாளைக்கு கொடுத்துறேன். நான் வரேம்மா. நல்ல இடமா பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சிடுவேன். என் கவலையும் தீர்ந்து போயிடும். கடைசியா இதையும் அடம் வைக்க வந்துட்டியா? இந்த நாளான உன் பொண்ணு மூக்கு தேவிச்சு 30 ரூபாய் வாங்கிட்டு போனேன். என்னமா செய்யறது? நான் என் பொண்ணுக்கு கொடுத்த 10 ஏக்கர் நிலம், மாப்பிள்ளையோட அப்பா வச்சுட்டு போன 5 லட்ச ரூபாய் சொத்து, அத்தனையும் பரட்டு கௌரவத்துக்காக ஊருக்கு விருந்து வச்சே என் மருமாவுக்குள்ள தீர்த்துட்டாரேம்மா. ஆம்பளைங்க எப்பவுமே அடாவடியா செலவு பண்ணுவாங்க, பொம்பளைங்க கட்டு செட்டா இருந்து குடும்பத்தை காப்பாத்தணும். ஒரு குடும்ப கெட்டு போறதும் கூடி வர்றதும் பொம்பளைங்க கையில தான் இருக்கு. இனிமேலாவது உன் மாப்பிள்ளைய கண்டபடி செலவு செய்ய விடாம உன் பொண்ணுகிட்ட செல்லு கொஞ்சம் பிடிச்சு வைக்க சொல்லு. பல தடவை சொல்லி பார்த்துட்டேனே, புருஷனை விட பொண்ணும் குரலுமா பெருசுன்னு கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்கிறா. பெத்த மனசு கேக்குற உடனே நீ கையில கடிச்சு தூக்கிட்டு வந்து நிக்கிற. வெப்பாரு, நீ என்ன பண்ணுவியோ? இருக்கிற வீட்டையாவது காப்பாத்திக்க. நீ சுலபமா சொல்லிட்ட, என் நிலையில இருந்தா நீயும் அதைத்தான் செய்வ. அதுதான் நடக்காது. அப்படியே ஒரு ஊதாரி எனக்கு மாப்பிள்ளையா வந்தாலும் நான் என் பொண்ண முடுக்கிற முடுக்கல அவனை 3 நாள்ல அடக்கிடுவேன். ஏதோ நமக்கு வேண்டியவங்களாச்சே அப்படின்னு மனசுல பட்டத சொன்னேன், நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. சரி சரி, இந்த பொட்டிக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 200 ரூபாய் கூட. எழுது, இந்த ஓட்ட பொட்டிக்கு 200 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. 100 ரூபாய் அதுவும் வட்டி 7 ரூபாய் போக மிச்ச 93 ரூபாய் கையில கொடுப்பேன். சம்மதமா? சரி சரி, அதையாவது கொடு. தொண்ணூத்தி 93 ரூபாய் வரையம்மா. பள்ளி பயிற்சி மறைக்கியம்மா? நல்லா இருக்கேன். வரையம்மா. நீ எப்படி வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ஏம்மா, அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு அடகு வைக்க வந்தா நீங்க அவங்க குடும்பத்தையே ரெண்டாக்கிறீங்க போல இருக்கே. ரெண்டாக்க இல்லடி, அவங்க குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்கத்தான் உபதேசம் பண்ணேன். உனக்கு தான் சொல்லி வைக்கிறேன், வர்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல பழைக்க முடியும். ஏன் என்னைய எடுத்துக்க? ஏன், உங்க அப்பாவும் தானம் தர்மனு பரம்பரை சொத்து பூரா அழிச்சாரு. ஆனா குடும்ப செலவுக்குன்னு குடுக்கறதுல உங்க அப்பாவுக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இறுக்கி பிடிச்சதாலதான் அவர் போனதுக்கு அப்புறம் அதை வச்சு வட்டி வாசிக்கு கொடுத்து வாங்குறேன். உனக்கு ஒரு பூ கடையை வச்சு கொடுத்தேன். சரி சரி, கடை கணக்க கொண்டா. இந்த 89 ரூபாய். என்னது, 89 ரூபாயா? ஏண்டி 1 ரூபாய் குறையுது? கடன் கொடுத்திருக்கேம்மா. கடனா? இட என்ன வாங்கினேன்? நம்பிக்கைதாம்மா. ஐயோ, வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? முருகா முருகா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னங்க என்ன பண்ணுது? தீராத வயிற்று வலிங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன், எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் குணமாகாம இந்த டாக்டர் கிட்ட வந்திருக்கேன். முருகா முருகா. என்னங்க
மூச்சுக்கு 300 தடவை முருகன் பேரை சொல்றீங்களே அவன் தானங்களே என் தெய்வம் அப்ப அவனை முழுசா நம்புறீங்களா ஆமா ஆமா அவனை விட்டா எனக்கு வேற கெதியேதுங்க அப்ப ஒன்னு செய்ங்க மருந்து பாத்திரம் எல்லாம் மறந்துட்டு அவனையே பரிபூரணமா நம்புங்க உங்க வயித்துல சீக்கிரமா குணமாயிடும் ஐயோ மருந்து சாப்பிடலனா நான் செத்து போயிடுவேனங்களே முருகா முருகா இல்லங்க அப்ப நான் நினைச்சது சரியா தான் போயிடுச்சு மருந்து மாத்திரை நம்புற அளவுக்கு நீங்க என் முருகனை நம்பல அப்படித்தானுங்களே என்ன யோசிக்கிறீங்க அப்ப நான் சொன்னது உண்மைதானே என்னங்க உண்மைதாங்க உண்மைதான் முருகா உன்னை நம்பாம மடத்தனமா நான் இங்க வந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு முருகா என்ன மன்னிச்சிரு இனிமே எனக்கு நீதான் கதி முருகா 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 டேய் ஐயா இதுக்கு மேலே உன்னை இங்க வச்சிருந்தா நான் ஏன் பொழப்பு கட்டுறோ நீ வேற இடம் பாத்து ஐயா நான் ஒண்ணு போ வெளியே போட வெளியே ஐயா இதிலே வேட்டி வேற நான் வேட்டி பாப்பறேன் இல்ல வியாபாரத்தை பாப்பறோம் ஜெய் பஜரங் பலி திடீர்னு எனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு இவ்வளவு சுடுவா வண்டி எடுக்கிறேன் நீயா இந்த வேலையும் போச்சா அதரா வந்த அந்த டாக்டர் இல்ல போதும் உன்னை பத்தி எனக்கு தெரியும் விளக்கம் ஒன்னும் தேவையில்லை தள்ளி தொலை सूमा உனக்கு தெரிஞ்ச இடத்துல வேற தானே வேற என்ன கல்லு வரைக்க நிறைய ஆள் தேவைப்படுதுன்னு மேஸ்திரி சொன்னாரு எங்கயா முருகன் கோவில் திருப்பணிக்கு முருகன் கோவில் திருப்பணியா ஐயா கூலி குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த வேலையை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ஐயா கொஞ்சம் நேரம்ப்பா சிபாரிசு கடிதம் சொல்லி தரேன் சரியா சரியா கல் உடைக்கிற வேலைக்கு சிபாரிசு கடிதம் தேவைப்படுது பாத்தியா வேலை கிடைக்கிறது எவ்வளவு குதிர கொம்பா இருக்குன்னு நீ என்னன்னா வாங்கி தர ஒவ்வொரு வேலையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடியாரே திருப்படி வேறனோ மெய் மறந்து நிக்கிறியா கையில கனமே தெரியலையா வாழப்பழ தாரி இறக்க இத கொண்டு போய் மேஸ்திரிட்ட கொடு முருகா ஒண்ணா பெரிய முருக பக்தனா இருப்பான் போல் இருக்கே முருக பக்தன் இல்லவ முருக பித்தன் திருப்படி வேறனோ திரும்பாக ஓடுறத பாத்தியா अनियाम मर्याद ஆனா உனக்கு மேல இருக்கிற ஏ முருகே இதுக்கு தகுந்த கூலியை உனக்கு கொடுத்தே தீர்வோம் போடா கூலிக்கார பையல டேய் பாத்தீங்களாடா வேதாந்தம் பேசிட்டு வேலைய விட்டே போறான் டேய் வழக்கமா கொடுத்தா கொடுப்பே சொல்ற இடத்துல கை பண்ணு
தர்மகர்த்தா தர்மகர்த்தாங்கிறீங்களே, அந்த தர்மகர்த்தாங்கிற ஒரு யாருங்க? குறிப்பிட்ட நேரத்துல கோவில்ல கடவப்பட்ட ஒரு தொண்டை மனுஷன். அந்த மனுஷனுடைய வரவுக்காக அவனையே படைச்ச ஆண்டவனை காக்க வைக்கலாமா? ஆண்டவனுக்கு நடத்த வேண்டிய பூஜை காலத்துல நடந்தாதா இந்த நாட்டுல காலகாலத்துல மழை பெய்யும். நேர நேரத்துல அவசன்னிதானத்துல திருவிளக்கு எரிஞ்சாதா நம்ம வீட்டுல வேளா வேளைக்கு அடுப்பறையும். இந்த கலிகாலத்துல இத்தனை பஞ்சத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? இப்படி சில பேர் ஆண்டவனை அலட்சியப்படுத்துறதுனால. நீ என்ன சொன்னாலும் சரி, தர்மகர்த்தா வந்தா தான் பூஜை நடக்கும். இந்த கோவில்ல பூஜை நடக்கும்னா இந்த இந்த நேரத்துல இந்த என்ன பூஜை நடக்கும்னு எதுக்காக எழுதி போட்டுருக்கீங்க? யாரோ தர்மகர்த்தாவா? அவர் வர்ற வரைக்கும் என் தெய்வம் காத்துட்டு இருக்கணுமா? ஏய் இந்த பேசு, இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இவர்தான்டா. நீங்களா? ஆமா, நான் தான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. என் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இங்க எல்லாமே நடக்கும். உங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டா எல்லாம் நடக்குது இல்லைங்க? என் தெய்வத்தோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் கடல் கரையை தாண்டாம சந்திர சூரியன் எல்லாம் நேரத்தோட சுத்தி வானம் பொழிஞ்சு பயிர் விளைஞ்சு பயிர் நிறைஞ்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆணவத்தி அகங்காரத்தைய அழிக்கப்படுறவன் ஐயா ஏன் முருகன்? அவன் சன்னிதானத்துலயா உங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க? முருகனை பத்தி எனக்கு சொல்றியா? ஐயா கடைசியா சொல்றேன், திருப்பணிங்கிற பேரால கொள்ளையடிச்சது பத்தாதுன்னு என் தெய்வத்தையுமா காக்க வைக்கிறீங்க? இந்த பாவத்துக்கெல்லாம் அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பவே முடியாது. மரியாதையா வழிய புரிய இல்லையா? போக மாட்டேன், போக மாட்டேன், 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 போகவே மாட்டேன். நீ வெளிய போன தாண்ட பூஜையே நடக்கும். ஐயா போறியா? போறேன், ஆனா உங்களுக்கு பயந்துட்டு இல்லை. என் தெய்வத்துக்கு பூஜை நடக்கணுமே அதுக்காக. நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன? நாளையில இருந்து நீ வெளியே எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், எங்கூடவே இரு. கை வண்டியை மாறி மாறி இழுத்தோம்னா நம்ம வண்டி ஒழுங்கா ஓடும். சரி, வந்து நாளைக்கு மட்டும் என்ன விட்டுடு. ஏன்? நாளை கிருத்திகாச்சே, கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணாம என்னைக்காவது பச்சை தண்ணியாவது குடிச்சிருக்கலாம். இல்ல, அதனாலதான் சொல்றேன், விரத நாள் அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டாம்னு. நாளைக்கு மறுநாள் வச்சுக்கோமே. நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, எவன் சரக்கு ஏத்துவா வண்டியில? ஒண்ணு பண்றேன், வண்டியில உன்ன உட்காத்தி வச்சு கொஞ்ச தூரம் நான் எடுக்கிறேன். அப்புறம் என்ன உட்காத்தி வச்சு நீ கொண்டாந்து எடுத்து இப்படி விட்டுடு. கிருத்திக கிருத்திக. வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. என்ன அவசரம்? என்னங்க ஐயா அது? வேண்டியவங்களா பார்த்து பார்த்து உள்ள அனுப்புறீங்களா ஐயா? வேண்டியவங்க இல்லையா, இந்த கோயில் திருப்பணிக்கு இவர் 10,000 ரூபாய் நம்பட கொடுத்தவர், புரிஞ்சுதா? பேசாமல் வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் பண்ணுங்க. இல்லையா என்ன யாரு அக்கிரமா இருக்குது? காலையில இருந்து எங்களெல்லாம் நிக்க வச்சு விட்டு வசதி உள்ளவங்களையே அறிஞ்சிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா அது? என்னையா வயப்பு என்ன சத்தா? ஐயா எவ்வளவுக்கு சாம்பசியம் வந்தாருங்க உள்ள அனுப்பிச்சு, அதுக்கு இவன் வேணும்னே விதண்டாவாதம் பண்ணி வம்புக்கு இருக்கிறாருங்க. இவன் தகராறு பண்றதுக்குன்னே வரவனாச்சு. அவர் யார் தெரியுமா? இந்த கோயிலுக்கு லைட் போட்டதும் இல்லாம திருப்பணிக்காக 15,000 ரூபாய் கொடுத்த லட்சாதிபதினா உன்ன மாதிரி கூலிக்கார பையன். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டவனை கிடையாதுங்க. அதுக்காகத்தான் தேவலோகத்துல பிறந்த தேவானையும் பூலோகத்துல பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்ட.
அவ சங்காரத்துல பக்திக்கு தாங்க முதலிடம் பணத்துக்கு இல்ல செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில் தானே அந்த கோயில்லயே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா இப்படி கோவில்களை எல்லாம் வியாபார தலங்களா மாத்துறதாலதான் இந்த நாட்டுல நாசிகம் உருவாயிடுச்சு அரசை நேத்ராவு பிரசங்கத்தை நேற்றே ஒண்ணு உதச்சு அனுப்பியிருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் இதுல இந்த கோயில் பக்கம் மட்டுமில்ல இந்த ஊர் பக்கம் நீ தலைகட்ட கூடாது கோவிலிய வெளியே போடா ஐயா இந்த வாயாடி காயை தூக்கி வெளியே அடிக்கடா ஐயா 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 கண்டு கொண்டே
மண்டபையில் வடிவில்லையே கண்டு கொண்டேன் விழுந்த இடத்தில் மருத மரம் விழுத்த முகத்தில் கந்தர் முகம் நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம் கண்டு கொண்டேன் வந்தது யாரெல்லி கண்டு கொண்டே கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா இனி நான் உண்டு ஐயா மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு வலிமையுண்டு பொறுமையுண்டு உழைப்பர் என்று நினைப்பதுண்டு உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் உருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா நான் சொன்னது உண்மையடா ஒரு மந்திரம் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழிலே உண்டாகும் சுகம் என்ற திருமந்திரம் அடியவர்க்கு ஒரு விருந்தே பிணி பல தீர்க்கும் அருமருந்தே மனதில் இருக்கும் குரு முருகா மருது மரத்து வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா என்ன முரட்டு பக்தி என்ன முரட்டு பக்தி இப்படி ஒரு முரட்டு பக்தி நான் பார்த்ததே இல்லையே துண்ட
கட்டிட்டு வேட்டி அவனுக்கு கொடுத்துட்டீங்களே அடிக்கிற வயலும் உதற சருகும் ஏன் ஆண்டவ மேல விழுந்துட்டு இருந்தத பாத்துங்க என்னால பொறுத்துக்க முடியல அதனாலதான் இப்ப செஞ்சேன் இதுக்கு மேல இந்த ஏழையால வேற என்னங்க செய்ய முடியும் ஐயா நீங்க யாருங்க நான் குமரன் கிராமபோன் கம்பெனி சொந்தக்காரன் கார்ல இந்த பக்கமா போயிட்டு இருந்த என்ன உங்க பாட்டோட இனிமை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு ஆஹா என்ன குரல் என்ன இனிமை என்ன ஞானம் ஐயோ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆண்டவனை பார்த்தேன் வாய்க்கு வந்தபடி என்னையும் அறியாம ஏதோ கத்துன இருக்கலாம் ஆனா பல வருஷங்களா சாதகம் பண்ற சங்கீத வித்வான்களை போல ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான் உங்க பாட்டுக்களை இசைத்தட்டுக்களை வெளியிட்டா நிறைய பணம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க அவனையே வாத்தி பாடுங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே உங்க வேட்டி நிழல் நிக்கிற உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே விதவிதமான அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே அதுக்காகவாவது நீங்க பாடலாமே ஐயா என்ன சொல்றீங்க ஐயா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க இதுதாங்க என் விலாசம் நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம் சரி ஐயா வரட்டுங்களா கண்டிப்பா வாங்க முருகா உன் முடிவு என்ன ஐயா சரி எழுந்துறப்பா சாமி நீங்க பாம்பாட்டி சித்தர் என்று என்னை சொல்வார்கள் ஒரு நாள் வெள்ளியங்கிரி சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு போகலாமறிவர் அழைப்பிற்கிணங்க பழனி ஆண்டவனை தரிசிக்க இந்த மருதமணி வழியாக வந்து கொண்டிருந்தேன் அதிகமாகி விட்டது நான் மறந்து விட்டது முருகா என்ன தேவை நீர் தண்ணீர் தண்ணீர் முருகா தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பா சகல ரோகத்தையும் தீர்க்க இந்த மலையில் எத்தனை மூலிகைகள் இருந்தும் என் பாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே அப்பா முருகையா முருகா என்ன செய்கிறேன் நான் நடக்க கூட முடியவில்லை அப்பா கால்கள் தடுமாறுகிறது உன்னை காண வேண்டும் என்று வேண்டியதையெல்லாம் வேண்டியபடியே கொடுப்பார் தீரான வழிகளையும் தீர்ப்பார்
அவனே கதிகின்ற வருபவர்களுக்கு கவரைகளை தீர்ப்பான், இன்பங்களை சேர்ப்பான். இந்த உண்மையை இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் எடுத்து உரைத்து உணர்த்துவதற்குள் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொண்டான். நான் தொடங்கி வைத்த இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு. கனவா, மருதமலை ஆண்டவனே, உன் முடிவை நீ சொல்லிட்டேன். போறப்பா, போற. என்னப்பா இது, ரொம்ப பழைய வண்டியா இருக்கு. நீ சொல்ற வேலை ரொம்ப அதிகம். இத பாரு, எதோ அவசரம் உன் ஸ்நேகம் தேட போறேன்னு சொல்றேன். அதனால வேணா 150 ரூபாய் தரேன். இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லன்னா வேற இடம் பாத்துக்க. சரிங்க, 150 கொடுங்க. சரி, வண்டியை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி. ஐயா, நின்னுகிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணம். என்னப்பா அது, இவ்வளவு சீக்கிரம் பணத்தை எப்படி பெறட்டேன்? வண்டியை வித்துட்டேன். என்னது, எனக்காகவா வண்டியை வித்துட்டேன்? இல்லைங்க ஐயா, என் குமாரதேவனுக்காக. அவனை பிரிஞ்சு அவனை பார்க்காம நான் ஒரு நிமிடம் இந்த வீட்டுல இருக்க முடியாது ஐயா. அவனை தேடி நான் இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயா, இது நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இல்லாங்க ஐயா, வீட்டு சாவி பாருங்க. நட்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். சார், போஸ்ட். பொண்ணுனுக்கு கடுதாசி வந்திருக்கு. அடனே அவசரப்பட்டு போயிட்டானே, அவனை எங்க போய் தேடுறது? பொண்ணா, மூட்டை தூக்கி கொண்டிருந்த என்னை என் முருகன் பாட்டை பாடும்படி பணித்து விட்டான். திங்கள் அன்று நான் முதன்முறையாக பாடப்போகிறேன். குறிப்பிட்ட விலாசத்துக்கு உடன் வரவும். குமாரதேவன் பாட போறானா? உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. அதிகாரமே உந்தன் அதிகாரமே.
பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உருகருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகா கூட்டம் குவியுது அதனால அவருக்கு வியாபாரம் பெருகி போச்சு நம்ம கடை படுத்து போச்சு சரி சரி போய் கடையில உட்காரு வள்ளி அந்த ஆள் பேர் என்ன சொன்ன தேவன் தேவன் சரி சரி அந்த ஆள் பாடின பிளேட்ல அஞ்சாயிரம் வாங்கிக்கிட்டு நான் அடகு குடிச்ச கிராம்போன் கொட்டி இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு வரேன் நீ வியாபாரத்தை கவனி இந்த வரேன் வள்ளி தேவன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உங்க அம்மாவை நல்லா ஏமாத்திட்டீங்க கண்டுக்காதே இந்த மாசம் உங்க ராயல்டி ரொம்ப நன்றி பல ஊர்ல கச்சேரிக்கு தேர்தல் கேக்குறாங்க அதனால அடுத்த ரெக்கார்டிங் எப்பன்னு சொன்னீங்கன்னா குறிச்சு வச்சுக்கிறேன் கந்தன் மேல புதுமையான காவடி சின்னம் எழுதி சொல்லி கவியரசிட்டு சொல்லியிருக்கிறேன் அவர் எழுதி கொடுத்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷங்க அப்படியே செய்யுங்க இதுவும் கோவில் திருப்பணிக்கு தானே ஆமா எப்படியும் தைப்பூசத்துக்குள்ள கோயிலை கட்டி முடிக்கிறதானே என்னுடைய லட்சியம் நான் வர்றேன் வாங்க கோபுரம் ஏறாதுங்க திருப்பணி தேடி வர நெருங்கு போச்சு நீங்க கேட்ட 25,000 இருக்கு ஐயா இதோட எவ்வளவு ஆச்சு அது ஒரு 13.5 2,00,000 2,00,000 உங்க கணக்கு தான் கரெக்ட் இன்னும் 2,00,000 கொடுத்தா கோயில் வேலை முடிஞ்சு போடும் இல்லையா முடிஞ்சிடும் முதலாளி ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் சிமெண்ட்டும் கம்பி எல்லாம் நாளுக்கு நாள் கச்சக்கு கச்சக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்குது ஒருவேளை 1-2 லட்சங்கள் கூடுதல் ஆச்சுன்னா என்ன பண்றது அதை பத்தி பிரச்சனை இல்லை சரி எப்படியாவது தைப்பூசத்துக்குள்ள கோவில் வேலை முடிஞ்சு ஆகணும் நல்லது கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கணும் அதனாலதான் கால் கெடுக்க நிக்கிறையா உட்கார கூட எனக்கு நேரமே இல்லை பார்த்தறேன் உங்க உழைப்புக்கு ஆண்டவன் ஒரு குறை வைக்க நல்லதுங்க 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 கடே வணக்கம் வாயா லாரி டிரைவர் வழக்கம் போல 100 மூட்டை திமிட்டிய கோயில இறக்கிட்ட மீதி 100 மூட்டைய வழக்கம் போல என் வீட்டுல இறக்கிடு இந்தாயா சாயந்திர கூலிய கொடுத்துரு நான் என் வீட்டு வேலையை கவனிக்கிறேன் மாடி வீடு லிப்ட் வச்சு கட்டுறேன் கிரக பிரவேசம் அல்ல கோலமா நடக்க போகுது எனக்கு கண்ணாடி உடைஞ்சிடும் கண்ணாடி உடையாம என்ன வரையவா செய்யா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டுடா வேணா தண்ணி தெளிக்கிறேன் ஒரு ஓனர் வந்திருக்கிறேன் பயபக்தி இல்ல வேட்டி இவனுங்கெல்லாம் ஒரு மேஸ்திரி பொம்பளை சித்தான வச்சு வேலை வாங்கிடான்னா எல்லாம் அரவேட்டு பசங்களா இருக்கு ஐயா என்னடா எல்லாம் இறக்காச்சுங்க என்னன்னா ரோடு ஏத்தனை இறக்காம உன் வீட்டுக்கு எடுத்து போயிடுவியா காலை சொல்லுது இவனுங்களோட வீட்டுல ஒரு விசேஷங்க அண்ணா ஒரு 50 ரூபா கொடுங்க ஊட்டு விசாரிச்சதுக்கெல்லாம் நான் வந்து பணம் கொடுக்கணுமா போயா பாத்துடா அயோக்கிய பையன்
கோயில் பணத்தை கொள்ளை எடுத்து வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். நான் ஒரு 50 ரூபாய் பணம் கேட்கற தர மாட்டேங்கிறான். என்னயா சொல்றீங்க? ஆமாங்க, மருதமலை கோயில் கட்டுறதுக்காக தேவன் 100 ரூபாய் பாட்டு பாடி பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அதுல பாதியை திருடி வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். டேய், சந்தர்ப்பம் வரட்டும், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். கோயில் பணத்துல கொள்ளையா? மகாதேவா, இந்த இடத்துல நீ இருந்திருந்தா நடக்கிறதே வேற. நீ போட்ட காயதே எனக்கு சேரத்துக்கு முன்னாலே நான் உன்னை தேடி மேல பாட்டு பாடுற தேவன் நீ தானே சொல்ல? ஆமாடா பொண்ணா, கிராஃபோன் கம்பெனியில குமாரதேவன்ங்கிற பேரை தேவன் சுருக்கிட்டாங்க. அவங்க கடகா பேரைத்தானே சுருக்கினான். ஆனா உன் புகழ் எவ்வளவு பெரிய போச்சு குமாரதேவா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொண்ணா? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் உன்னை பாம்பு கடிக்க வந்தப்போ பக்தி மட்டு இருந்தா பத்தாது, புத்தியும் வேணும்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ புத்தியையும் அதை பயன்படுத்துற சக்தியையும் கொடுக்கிறவனே அந்த முருகன் தான் சொல்லி முழுக்க முழுக்க அவனையே நம்பன முன்னேறிட்டேன். அறகுறையா நம்பலன்னா இன்னும் அப்படியே இருக்கிறேன். குமாரதேவா, இனிமே முருகன் நான் முழுக்க முழுக்க நம்புறேன். எனக்கு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, உனக்கு கிடைச்சது அப்படிங்கிற பெருமைக்காக. பொண்ணா, முருகனுக்கு ஒரு வீரபாகம், இந்த குமாரதேவனுக்கு ஒரு பொண்ணு, இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன்டா, பிரியவே மாட்டேன். ஐயா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. குமாரதேவா, நான் அப்படி ஓரமா ஒதுங்கி இருக்கேன். முருகா 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 முருகா, வணக்கம் 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 வணக்கம். வாக வாக வாக. எங்க திடீர்னு? பழனிக்கு போயிருந்தேன், ஆண்டவன் தரிசனம் குழு குழு குழுன்னு இருந்தது. உடனே உங்க நினைப்பு, அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாம் உங்க பேர் மேல பண்ணிட்டேன். பால்ல உண்டு, பன்னீர்ல உண்டு, பஞ்சாமிரதத்துல உண்டு, மொத்தம் 120 ரூபாய் செலவு. அது வாபரிசு. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. வாங்க உட்காருங்க. கொடுத்து வைக்கலையே, ஒரு நிமிஷம் உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே. கொஞ்சம் அசந்தா போதும், கலவையில கோளாறு பண்ணிடுறானுங்க, மணலை ஏத்திடுறானுங்க, சிமெண்ட்டை குறைச்சிடறானுங்க. ஒரே ஆள் சார் 4 தரம் கூலி வாங்குறான். 4 தடவையா? ஆமா. சிமெண்ட் மூட்டையை தூக்குறானா, விபூதி அபிஷேகம் பண்ண மாதிரி நிக்கிறான். கண்ணு 2 மட்டும்தான் தெரியுது. சுத்தி சுத்தி வந்து மறுபடியும் அவனே கூலி வாங்குறான். ஈர துணியால முகத்தை தொடச்சு கூலியை கொடுக்கல, நம்மள தொடச்சிடுவான். நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு. முருகா முருகா முருகா. குமாரதேவா, என்ன பொண்ணா? என்ன உன் பேர்ல அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றானே, இவர் எப்படி உனக்கு தெரியும்? அவர்தான் நம்ம மேனேஜர். திருப்பணி வேலை எல்லாம் அவர்தான் பாத்துட்டு இருக்கிறார். ரொம்ப நல்லவர். நானே சார் பக்திமா. அஷிஷோ, உனக்கு தெரியாது, இவன் அயோக்கியன், துரோகி, திருட. பொண்ணா, நம்பிக்கை இல்லையா உனக்கு? நிரூபிக்கிறவா? அதுதான் இங்க பழக்கம். மரியாதையா கையெழுத்து போட்டினா தொடர்ந்து உன்னுடைய வண்டிக்கு வேலை கிடைக்கும். இல்ல சரிங்க, போடாதே. அதிர்ச்சி அடையாதீங்க மேனேஜர், நீங்க செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போடுச்சு. உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பங்கு தரண்டியா? எனக்கா அரைஞ்சு கொண்டுடுவேன், அது வேற பாரியா. நேர நேரத்துல பணம் பட்டுவாடா பண்ணது முதல் தப்பு. 30 ரூபாயை கொடுத்து 50 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறது ரெண்டாவது தப்பு. கோயில் கட்டடத்துல கால் மேல கால போட்டு மரியாதை இல்லாம உட்காந்து மூணாவது தப்பு. எல்லாத்துக்கும் மேல திருப்பணி பணத்தை திருடி வீடு கட்டினிய, அதை மன்னிக்க முடியாத தப்பு. வாடா போன ஸ்டேஷன் வாடா. பொண்ணா விடு, தண்டனை என் முருகனே கொடுப்பா. அம்மியே பறக்குது, இனிமேலாவது திருடி திங்கிற பழக்கத்தை விடுங்கடா. பொண்ணா, ஐப்பூசத்துக்குள்ள இந்த திருப்பணி வேலையை செஞ்சு பிடிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆமாடா பொண்ணா, இங்க நடந்தது எல்லாத்தையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை சரியா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான் பொண்ணா. பாபா ஐயா, எல்லாரும் நல்லா கேடு, இன்னையில இருந்து இவர் தான் உங்களுக்கு மேனேஜர். உலகங்கையாவும் அரசாங்கமே, உலகங்கையாவும் அரசாங்கமே.
புரியல? ரத்தி! ரத்தி பாதி! யாபாரத்து கோரிக்கமே, தாளம் குட்ட உக்காந்திருக்கேன். அதை ஏக்கா கேட்கிறேன். எனக்கு போட்டியா என்னைக்கு இந்த பொட்டி இங்க கொண்டு வச்சியோ அண்ணையில இருந்து இப்படித்தான் நானும் சொல்லணும்தா இருந்தேன். எவனா ஒரு ஆம்பளை பாடுற பாட்ட ஒரு வயசு பொண்ணு இப்படி அப்படியா இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. இனிமே இந்த கடைய வேண்டாம். நம்மளே கச்ச கட்டி வேலை இறங்கினாத்தான் அதை பார்த்து மத்தவங்களும் ஓடி ஆடி வேலை செய்வாங்க. சொன்ன வார்த்தை காப்பாற்றமா வேண்டாமா? வர்ற தைப்பூசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால இதை முடிச்சு தர்றேன். சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். சரிமா தர்ற இப்படி வாயா. நொல்லு பிடிச்சவன் நான் மாத்திரம் கோவம் வருது இல்ல. மணி என்னையா? பத்தரைக்கு மேல இருக்குங்க. பத்தரைக்கு மேல வேலைக்கு வர லேடி. என்னங்க செய்யறது? இங்க இருந்த பழைய மேனேஜர் அவர் கட்டில விட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாருங்க. அப்ப சிவர் இடிஞ்சு விழுந்து அவர் அப்படியே உள்ள சிக்கி செத்து போயிட்டாருங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரு எப்படிங்க பார்க்காம வர முடியும்? வேலையை போறியா, வேலையை போறியா? நீ ஏண்டா வருத்தப்படுற? அவன் களவாண்ண கல்லு மண்ணுமே அவனுக்கு கல்லறியா போச்சு. வாங்க உட்காருங்க. நீங்க வேலங்குடி முருகன் கோயில் தர்மகர்த்தா. முன்னால கந்தசாமி ஒருத்தர் இருந்தாருங்களே. ஆமாங்க, அவரு திருப்பணிங்கிற பெயரால ஊரெல்லாம் பணத்தை வசூல் பண்ணி கள்ள கணக்கு எழுதி கடவுள் சொத்தை திருடி ஒரு மேம்பாலம் கட்ட கான்ட்ராக்ட் எடுத்தார். கந்தம் கண்கண்ட தெய்வமாச்சே, விடுவானா? முடிய போற நேரத்துல அந்த பாலத்து மேல விழுந்தது ஒரு இடி. அதுக்கப்புறம் பாலத்தையும் காணோம், அந்த ஆளையும் காணோம். அவருக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு நான் தான் தர்மகர்த்தாவா இருந்து சேவை செய்துட்டு வரேன். அவரால் நின்று போன திருப்பணி முடிக்கிறதுக்கு நானும் ஊர் ஊரா போய் நிதி வசூல் பண்ணி முடிக்க பார்த்தேன், முடியல. அதனால்தான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரு கச்சேரி பண்ணி கொடுத்துட்டீங்களா போதும். அதனால வர்ற நிதி வசூலை வச்சு கோயிலுடைய திருப்பணியை நல்ல விதமா முடிச்சிடுவோம். நிச்சயமா வர்றாங்க, அது என் கடமை. பொண்ணா, முருகன் திருப்பணியாச்சே, அடுத்த மாசம் 9ஆம் தேதி நமக்கு வேற எங்கேயும் கச்சேரி இல்ல. அன்னைக்கே வச்சுக்கலாங்க. அதுக்காக நாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்னு? மன்னிக்கணுங்க, என் முருகனுக்குன்னா நான் பணமே பாக்குறது இல்லை. என் சொந்த செலவுலயே வந்து கச்சேரியை முடிச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. பட்டு புடவை கட்டி பொட்டும் பூவும் வச்சு சிரிச்ச முகத்தோட இருக்கணும், தெரிஞ்சுதா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. நான் போய் வட்டி வசூல் பண்ணிட்டு வரேன். வணக்கம். வணக்கம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேலங்குடி முருகன் கோயில் சார்புல இந்த மலர் மாலைய கொஞ்சம் பொறுங்க. மன்னிக்கணும், என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. இந்த ஊர்ல நான் இருக்கும் போது ஒரு நாள் இதே கோவில்ல கடவுளை பார்க்க வந்த என்ன பார்க்க விடாம கடுத்த பிடிச்சு வழியை தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு இதே கோவில்ல எனக்கு மால மரியாதை செஞ்சு எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா இந்த பெருமை எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் சார். எல்லா மாலைகளையும் கொண்டுகிட்டு போய் அவனுக்கு போடுங்க. என் கண்குளிர பார்த்து நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். அம்மா, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நேரமாகுது. இருங்க இருங்க, வந்துருவா வந்துருவா. வந்துருவா வந்துருவா அதே சொல்லிட்டுதான். எப்படிமா, போய் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து ஆள் அனுப்பிச்சிருக்கேன், வந்துருவா வந்துருவா. அத்தா அத்தா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், வள்ளியக்காவை எங்குமே காணோம். சரி சரி, நீ போ நீ போ. ஏமா, நாங்க வர விஷயம் பொண்ணுக்கு தெரியுமில்ல? தெரியுங்க. தெரிஞ்சிருந்தும் உங்க பொண்ணை காணும்னா இதுல ஏதோ இருக்கு. அம்மாவுக்கே கட்டுப்படாம பொண்ணு ஊர சுத்த போயிட்டா எங்க வார்த்தைக்கு அடங்கியா இருக்கு போகுது. இந்த சம்பந்தமே வேண்டாம், வாங்க. அப்படி பாரு மாமே, உன்னை என்ன செய்ய பாரு. டிக்கெட் தீண்டு போட்டுப்பா, அடுத்த ஓட்டத்தை பாருங்க. தீண்டு போச்சா? கச்சேரி முடிஞ்சு வெளியே வரப்போ ஒரு மாலையை போட்டு அவர் முகத்தையாவது பார்த்துட்டு வந்துடுறேன்.
சக்திதானே வேலன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன் சிவசக்திதானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாயோமல் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாயோமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினான் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி வராட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாக்கி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணையவனுண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணையவனுண்டு கந்தன் காலடியை வணங்கினான் அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை திரையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருள்வான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினார் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன வள்ளியம்மா என்ன தெரியல இதே ஊர்ல முருகன் கோயில் முன்னாடி மாலை வாங்க பணம் இல்லாம அவமானப்பட்டு நின்றப்போ ஒரு ரூபாய் கொடுத்து என் மானத்தையே காப்பாத்தினியே அத மறந்துட்டியா ஆமாம்மா அந்த கூலிக்கார குமாரதேவன் தான் கோவிலுக்கு வரும்போது முதல்ல உன் கடையை தான் பார்த்தேன் பூட்டி கிடந்துச்சு அது அப்பவே காலி பண்ணிட்டேங்க ஏமா ஞாபகம் இருக்கா என்ன உங்ககிட்ட கைவண்டி வித்த பொண்ணு நான் தான்
உலகமே மறந்து போயிடும். என்ன நெஞ்சாட்டம் நீ பாட்டு கேட்க வந்திருப்பேன். கொல்லாமோட போறது இல்லை. நல்ல இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்பட்டு அதுல மண்ணாளி போட்டிடி. என்ன இருந்தாலும் வயசு வந்த பொண்ண இப்படியா ரோட்ல அவமானப்படுத்துறது? என் பொண்ண நான் அடிப்பேன், கொல்லுவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? ஐயா, பாடகர் தேவன். நீதான் அந்த ஆளா? உன் பாட்ட கேக்கணும்னுதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி இருந்து கூட கேட்காம ஓடி வந்துட்டா. வந்தவங்களும் சந்தேகப்பட்டு சம்பந்தம் வேண்டாம் போயிட்டாங்க. இனிமே இவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நல்ல இடத்து சம்பந்தம் போயிடுச்சே போவி. ஆத்திரப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். வண்டியில உட்காருங்க. சொல்றத இங்கே சொல்லு. ஏம்மா, அவர் தான் சொன்னாரு, கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க. நான் ஏம்மா, எவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றாரு, பொறுமையா போய் உட்காருங்கம்மா. அலமேலம்மா, தயவு செய்து வந்து உட்காருங்க. அலமேலம்மாவா? புரியலையா? போ போ சொல்ற, வாங்க வாங்கம்மா. சரிப்பா. ஏழையா இருந்து உயர்ந்தவன் பூரா நான் பாதாங்கிருந்த பல்ல வளர்க்கினேன், தண்ணீர்ல குளிச்சேங்கிறான். இவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒளிவு மறவில்லாம புட்டு புட்டு வைக்கிறாரு. இவர் தான் உயர்ந்த மனுஷன். உண்மையா சொல்றேன், ஆச்சரியப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு சம்மதம் பண்ணா வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க தேவனுக்கும் சம்மதம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு முழு சம்மதங்க. அது சரி, ஆனா உடனடியா கல்யாணத்தை வச்சுக்க முடியாது. மருதமலை கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எப்பங்க? தைப்பூச தண்ணிக்கு அவசியம் வந்துருங்க. Yeah.
கொண்டா போறேன். சாமி, நீங்க தான் உங்க கையால இந்த வேலை சாதனம் பண்ணணும். குருடா குருடா வேல் உண்டே துணை மருதமலையானுக்கு சாமி கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமா முன்னேறந்து நடத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல காரியமும் செய்ய முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை பிள்ளை அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை பிள்ளை அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை எங்கும் பிறக்கவில்லை மலைகளில் சிறந்த மலை மருதமலை துவர்ப்புமில்லை முருகன் பிஞ்சிலே பழுத்தாலும் துவர்ப்புமில்லை இனி பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை மலைகளில் சிறந்த மலை மருதமலை ஆ
செய்து வரும் தேவனுக்கு மருதமலை அளவு பொருள் வரணும் மருதமலை அளவு பொருள் வரணும் பழமும் நலமும் இவன் பெறணும் பொங்கும் பழமும் பல 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 நலமும் இவன் பெறணும் எனக்கு நீ மட்டும் ஒரு துணையா இருந்தேன் இப்ப இன்னொரு துணையும் கொடுத்திருக்கிறேன் இதே போல வாழ்நாள் பூராவும் உன்னை வணங்கி வழிபட என் மனைவி எனக்கு துணையா இருக்கிறதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும் வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி என் கணவர் எப்போ என்னை விட்டு பிரியாம இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும் சரி பாத்துக்க நான் தான் செக்ரட்டரி என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா இன்னத்த ப்ரோக்ராம் கேட்டுக்க கரெக்டா 9 மணிக்கு பகவன் தாஸ் பேங்க் நீ திறந்து வைக்கிறேன் ஆமா ஆமா ஞாபகம் இருக்குல்ல அப்புறம் வள்ளியம்மே இன்னைக்கு நம்ம எஸ்டேட் மேரேஜ் மகனோட கல்யாணம் அடிடா அது ஒண்ணு இருக்குல்ல நாம எல்லாரும் போறோம் பொண்ணா நீ எல்லாரும் அழைச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுற நீ பேங்க்ல இருந்து நேரா வந்து சேர்ந்துக்கிறா ஆமா புரியுதா புறப்பட புறப்பட பிறந்த முடிப்பானே என்ன ஐயோ நான் ஒரு முண்டம் என் ப்ரோக்ராம மறந்துட்டு இவனுக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கேன் முக்கியமான சமாச்சாரம் தபால் எழுதிட்டு உடனே வந்துடுறேன் விபூதி சந்தனம் குங்குமம் உத்ராட்சம் ஐயோ காதி போன மாலை பொன்னா 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 வந்தம்மா என்னப்பா இதெல்லாம் பண்ணையாண்டம் கட்டின கௌபீனங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு முருகன் கோவில் இருந்து வர்ற பிரசாதம்மா பொன்னையும் பொருளையும் விட இதத்தாம்மா அவன் பெருசா நினைக்கிறான் ரொம்ப நல்லா இருக்குப்பா அம்மா அம்மா இத பாத்தீங்களா கொட கொட பேக்கு புத்தகம் இருப்பு 106 ரூபாயா என்னப்பா இது எங்க பார்த்தாலும் குங்குமம் விபூதி கௌபீனம் பணமா எங்கேயுமே சேர்த்து வைக்கலையா நீங்க ஒண்ணு நான் ஒருத்தர் இல்லைன்னா அந்த வீடு எஸ்டேட் ஒண்ணுமே இருந்திருக்காதேம்மா இப்ப என்ன சம்சாரி ஆயிட்டானா கவலைப்படாதீங்க தங்கச்சி இனிமே எல்லாம் உங்க இல்லதான் இருக்கு ஐயா யாரோ கூப்பிடுறாங்க பார்த்து வந்துடுறாங்க இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன் நமக்கு எந்த ஊருங்க குமரங்குடிங்க எங்க ஊர் முருகன் கோயில் திருப்பணிக்காக ஐயாவோட பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணலாம்னு வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் இவங்க நானா மாமியாரு வணக்கம் 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 உட்காருங்க உட்காருங்க இருக்கட்டும் ஆமா நீங்க ஏற்பாடு பண்ண போற கச்சேரிக்கு என்ன ஒரு 40-50,000 ரூபாய் வசூலாகுமா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஐயாவோட பாட்டு கச்சேரி என்ன 8 ரூபாய்க்கு குறைச்சலாம் கலெக்ஷன் ஆகும்ங்களே
மாப்பிள்ள கச்சேரிக்கு 10,000 ரூபாய் வாங்குறாரு. 10,000 ரூபாய்ங்களா? திருப்பணிக்கு பணம் வாங்குறது இல்லன்னு அது உண்மைதாங்க. அன்னைக்கு அப்படி இன்னைக்கு குடும்பமாய் போச்சீங்களே. தேதி தானே என்னைக்கு வேணும்? 10ஆம் தேதிங்க. 10ஆம் தேதி தானே? நீ வாப்பா, நம்ம டைரிய பார்த்து சொல்லலாம். நீ வாப்பா. அம்மா கேட்ட பணத்தை கொடுக்கும், தேதிய மட்டும் மாத்தாதீங்கம்மா. அம்மா அவங்க தொழில் விஷயத்துல நீங்க தலையிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படி சொல்லு தங்கச்சி. என்னங்க இந்த விஷயம் தெரிஞ்சா போச்சுக்க மாட்டான். வரட்டுமே, கலகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும். வள்ளி, உங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வித்தியாசமே கிடையாது. நீ இந்த மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு இருந்த, கடைசியில தெருவுல தான் போய் நிக்கணும். அதனாலதான் இப்படி ஏதாவது மிச்சம் பண்ற வழிய பாக்கணும்னு சொல்றேன். எல்லாம் உன் எதிர்காலத்துக்கு தான். இப்போ நான் சொல்றது நியாயமா படுதா? நீங்க சின்னவங்க, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் அனுபவப்பட்டவன், எனக்கு தான் தெரியும். இத போய் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன 10ஆம் தேதி ஒத்துக்கிட்டுமா? சரி, பணத்தை வாங்கிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். கல்யாணத்துக்கு போகணும், தயாரா இருங்க. முருகா நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயா நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த செலவையெல்லாம் ஏத்துக்கலனா இந்த கல்யாணம் நடந்தே இருக்காதுங்க. நான் என்னப்பா செய்யறேன்? எல்லாம் அந்த மருதமலை ஆண்டவனுடைய அருள். அப்பா, நாம திருச்செந்தூர்ல பார்த்த முருகன் மாதிரி இந்த முருகன் பலபலன் இல்லையே, ஏன்பா? செந்தில் ஆண்டவனுக்கு தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணிருந்தாங்க, அதனாலதான். ஓஹோ, அப்பா இந்த ஆண்டவனுக்கும் தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணா அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இல்லையாப்பா? உண்மைதான், இப்பதான புதுசா கோயில் கட்டியிருக்காங்க, இன்னதான் எல்லாம் செய்வாங்க. ஆண்டவனே, முருகா குழந்தை உருவத்துல வந்து நான் உடனடியா நிறைவேற்றி வைக்கிறப்பா, உடனடியா நிறைவேற்றி வைக்கிறேன், நிறைவேற்றி வைக்கிறப்பா. உங்களுக்கு 1 லட்சம் என்ன, 2 லட்சம் வேணும்னாலும் நாம கொடுக்கறோம். உங்களுக்கு எவ்வளவு வேணும் போது சேட்? அச்சா அச்சா, அப்படின்னா அந்த பாண்டு பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. அப்போ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஒன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு தங்கம்! என் தங்க கட்டி பாத்தாடி வலி. மாப்பிள்ள உனக்காக எவ்வளவு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு! எங்க இதுல எனக்கு என்னென்ன நகைசி எல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்க? இது உனக்கு இல்லம்மா, என் தெய்வத்துக்கு தங்க கவசம் செய்ய போறேன். ஏ, பேங்க்ல கூட அவ்வளவு பணம் இல்ல, எப்படி இதை வாங்கின? சேட்டுக்கிட்ட கடை வாங்கினேன். எங்க இருந்தது செய்தீங்க நியாயம் வள்ளியம்மா. தயவு செஞ்சு என்னை தப்ப நினைக்காதீங்க. கடன் வாங்கி கடவுளுக்கு திருப்பணி செய்யறது என்னையே அடகு வச்சாத்தா என் தெய்வத்தோட திருப்பணி நடக்கும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். இனிமே இதை பத்தி யாருமே பேசக்கூடாது. நிறுத்த முடியாது. இருக்கிறத எடுத்து போய் செஞ்சு போடு. சாமி என்ன இட போட்டு பார்க்க போகுதா? இல்ல நீ சொன்னா மாப்பிள நம்ம இருக்க போறாரா? போப்பா, அட போப்பா. பள்ளி பொண்ணன நல்லா மடக்கி பேசின, நீ பொழைச்சுக்குவேன். முருகா, உண்மையை சொன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும், உண்மையை சொல்லாம இருந்தா
நட்புக்கு பங்கம் வந்துடும். என்ன பண்றதுனே புரியாம பாரத்தை உண்மையில போட்டு நிக்கிறேன். முருகா நீதான் காப்பாத்தணும். இந்தாங்க சேட், இதுல 10,000 இருக்கு. பட்டி போக மீதி அசலுக்கு வரைய வச்சுங்க, பாக்கிய சீக்கிரமா கொடுத்துறேன். அச்சா சாப் அச்சா சாப். ஒரு பெண்ணுக்கு அதாவது சுமங்கலிகளுக்கு அடியாரனை காட்டிலும் ஏன் ஆண்டவனை காட்டிலும் கைபிடித்த கணவன் தான் தெய்வம். முதலில் அவரை வணங்கம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அம்மா தீர்த்த சுமங்கலியாக இருக்க வேண்டும். இன்றுவோ என்றும் நீங்கள் பல்லாண்டு வல்லாண்டு வாழ பயனூர் வெள்ளல் பெருமானை வேண்டி ஆசீர்வதிக்கின்றேன். சாமி இருக்கிறீங்களே, வாங்க சாமி உட்காருங்க. சாமி எங்க இவ்வளவு தூரம்? வேதங்களும் காணாத பாதங்கள் பலகாலம் வைத்து திருவிளையாடல் செய்த அருமை பெருமை நிறைந்த தலம் வள்ளிமலை. அங்கே சரவண பொய்கை எம்பெருமான் தெப்பம் ஆடுகின்ற திருக்குளம் அது பழுதுபட்டு விட்டது. அடியார்களும் அடியேனும் சேர்ந்து அந்த திருப்பணி தொடர்ந்து நடக்கிறது. முடிகின்ற தருணம் இன்னும் 10,000 தேவை. கேட்டால் இல்லை என்று சொல்லாத இடம் எது என்று ஆராய்ந்தேன். இங்கே வந்தேனப்பா. குடும்பத்தை கூட கவனிக்காம கோயில் கோயில் குடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்பதான் 100,000 கடன் வாங்கி தங்க கவசம் செய்ய கொடுத்திருக்காரு. இந்த நிலைமையிலதான் நீங்களும் வந்திருக்கீங்க. இனிமே இப்படி பேசுறே கோச்சிக்காதப்பா, நான் இந்த சுமையை வர்றேன். சாமி பணத்தை வாங்கிட்டேன். வேண்டாமப்பா, உன்னை வேதனைப்படுத்த நேரம் விரும்ப. சத்தை வர்ற சஷ்டி அன்னைக்கு ஏன் மருதமலை முருகனுக்கு சாத்தி கண்குளிர நான் பார்க்கணும். காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை, 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க.
சித்த வந்து வசிச்ச மலை. பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவரெல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவரெல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. இன்னைக்கு உள்ளத்திலயோ உருவத்திலயோ என்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு என் கையில காசு இல்லை, ஆடலை. யாருக்குமே தப்பா தெரியல. இன்னைக்கு ரெண்டு காசு இருக்கு, ஆடுறேன், உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுது. சராசரங்களை எல்லாம் ஆடுறவனுக்கு முன்னால நமக்கு என்ன தராதரம் வேண்டி இருக்குது? முருகா இங்கு நிறையவா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எங்க இவ்வளவு வந்துடுவா, என்ன விசேஷம்? மருதமலைக்கு ரோடு போட பிளான் கேட்டீங்களே, கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? முத முதல்ல மருதமலை இன்னைக்கு தான் தங்க கவசம் சாத்தப்படி. நீங்கள வாங்க, தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேயே பேசுறோம். இல்ல சார், நான் இன்னைக்கு அவசரமா பாம்பே போறேன், வர ஒரு மாசம். கொஞ்சம் இருங்க பையனே, நீங்க கோயிலுக்கு போங்க, இவரோட கொஞ்சம் நேரம் பேசுவோம். அப்புறம் இன்ஜினியர் ஐயா, எங்க அந்த பிளான காட்டுங்க. பாத்தீங்களா சார், ஏழு வளைவு, ஒரு ஹேர் பின் கர்வ், மொத்தம் எஸ்டிமேட் 400,000 ஆகுதுங்க. 10 நிமிஷம் இல்ல, 10 மணி நேரம் ஆனாலும் சரி, இந்த கோயில கட்டினதே என் மாப்பிள்ளதான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை நடக்கணும். அது மட்டுமா, இப்ப சாமிக்கு சாத்தியிருக்கேன் 1,00,000 ரூபாய் தங்க கவசம், அது கூட என் கணவர் செஞ்சு போட்டதுதான். அவர் வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நான் ஆகிட்டே இருக்கல, இப்ப என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணும் புரியல தங்கச்சி. நீங்க சும்மா இருங்க, என்ன ஒரு வார்த்தை. ஒரு வரங்க நகரிங்க, பயமிருங்கயா. ஐயா வந்துட்டு இருக்க. தங்க கவசம் போறத பாக்குறதுக்கு 10 மைல் கால் கிடைக்க நான் வந்து காத்திருந்தேன். சரி, யாரோ கோயில கட்ட வரா வராருன்னு சொல்லி என்ன புடிச்சு தள்ளிட்டாங்க ஐயா. அப்படியா, கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க, என் கூட வாங்க. வாங்க பாரு. என்ன பூஜை நடக்கல? அது வந்து மாப்பிள்ள நீங்க வரலன்னு நாங்கதான் பூஜை நிறுத்தி வச்சிருக்கோம். என்னது எனக்காக ஆண்டவனை கிடக்க வச்சீங்க? எதெல்லாம் கோயில்ல நடக்க கூடாதுன்னு நடந்துட்டு அதையெல்லாம் ஏன் பெறாலே செஞ்சு என்ன பாதுகாக்கிட்டீங்களே. இப்ப சொல்றேன், ஆண்டவனுக்கு எப்ப பூஜை நடக்கும்னு மனுஷன் தான் காத்துக்கிட்டு இருக்கணுமே தவிர மனுஷனுக்காக ஆண்டவன் காத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. பூஜை செய்யமாட்டோம்னு ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க.
தர்மம் கேட்டீங்க, தர்றதுக்குள்ள போறீங்களே. ஐயா, இந்த பாவிய தொடாதீங்க ஐயா, இந்த பாவிய தொடாதீங்க ஐயா. ஐயா, நீங்க வேளாங்கண்ணி கோயில் தர்ம கர்த்தா தானே? ஐயா, உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, அன்னைக்கு கோயில் திருப்படியில கொள்ளையடிச்சு இன்னைக்கு என்ன தெரு தெருவா அலைய விட்டுட்டான். கோவில்ல தெய்வத்தை காக்க வச்சு இன்னைக்கு கோயில் வாசல்ல பிச்சைக்காக என்ன காக்க வச்சுட்டான். ஐயா ஐயா கவலைப்படாதீங்க, மனம் திருந்தவங்களை மன்னிக்கிறதா மருணமலையான் கருணை. வாங்க கோயில்ல உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். வேண்டாம் ஐயா. வேண்டவே வேண்டாம் ஐயா. கடவுளுடைய சொத்துல கை வச்சா அவனுடைய நிலைமை கடைசி காலத்துல இப்படித்தான் இருக்கும். என்ன பார்த்து இந்த உலகம் பூர உணர்ந்துக்க, அதுக்காக கடைசி வரைக்கும் இந்த தண்டனை தான் அனுபவிச்சு தான் தீரணும். இந்த தண்டனை தான் அனுபவிச்சு தான் தீரணும். இந்த தண்டனை தான் அனுபவிச்சு தான் தீரணும். என்னங்க யாருக்கு இவ்வளவு அவசரமா கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க? வள்ளியம்மா, தவத்திரு பாலமுருகன் அடிமை சாமிகள் ரத்னகிரிக்கு வந்து ஆடிக்கிறதுக்கு நான் பாடணும்னு லெட்டர் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் தங்கரத வெள்ளோட்டம், பழனி கும்பாபிஷேகம் இங்க எல்லாம் கூட நான் வந்து பாடணும்னு கேட்டிருக்காங்க. வர்றதா ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு தான் பதில் எழுதிட்டு இருக்கேன். எஸ்டேட்டுக்கு போயிருக்கிற பொண்ணு என்ன வந்துருட்டுங்களே? இல்ல வள்ளியம்மா, இது கோவில் காரியம், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்க தேதி இல்ல, வேற யாருக்காவது ஒத்துக்கிட்டு இருந்தா? எது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கோடி கோடியா கொடுத்தாலும் இந்த மூணு விடாவிலையும் பாடுற பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. வள்ளியம்மே, நீ என் கூட வர்ற. என்னடி இது இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த பொண்ணு மட்டும் இருந்தா 30,000 ரூபாய் வரும் வந்திருக்கும். Thank you.
இதையெல்லாம் அடமான வச்சு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ரத்னகிரியில பார்த்த மாதிரி என் முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மே, என் ஆண்டவனுக்கு தங்க கவசத்துக்கு மேல வைர ஆபரணங்களையும் போட்டா எவ்வளவு அம்சமா இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. உங்களுக்கு புல்ல அரிக்குது, எங்களுக்கு வைர அரிக்குது. அத்தை அம்மா வைய கொடுத்துக்கிறீங்க. நானே கேக்குறேன், முருகனுக்கு முருகனுக்கு இருக்கிற மூலதனத்தை அழிச்சிட கூடாதுங்க. செடி இருந்தாதான் பூவை பறிச்சு பூஜை பண்ணலாம். செடி அழிச்சா எப்படிங்க வள்ளியம்மே? ஏ மூலதனமே என் முருகன் தான். அவன் அருள் இருக்கிற வரைக்கும் செல்வம் தன்னால வந்து குவியும். யாரும் பயப்படாதீங்க. மாப்பிள்ள, செல்வம்ங்கிறது பத்தாத ஜீவன் அது இல்ல, காட்டாத்து வெள்ளம். வரும்போதே தேக்கி வச்சுக்கணும். ஆமாப்பா, குடுத்து குடுத்தே கெட்டு போற குடும்பங்கள் எத்தனையோ பாத்துருக்கோம். எங்க அப்பா இப்படித்தான் தான தர்மம் இல்ல. அவர் தந்த தான தர்மத்தோட பலன் தான் உங்களுக்கு துணையா இருந்து ஒன்னு எனக்கு துணையா இருக்கு. தர்மத்தை நம்பி கெட்டா போட்டீங்க. சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. பள்ளி, இவரை புத்தி சொல்லி திருத்த முடியாது. இனிமே நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஏற்கனவே 1 லட்சம், இப்போ 3 லட்சம், ஆக 4 லட்சம் நம்மளுக்கு நாம் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்தாங்க சார் பத்திரம். குமாரதேவன், நீங்க முருகனுக்கு வைர ஆபரணங்கள் செய்ய போறதா சொன்னதுனால நல்ல ஜாதி வைரமா பார்த்து சோதிச்சு எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. ஒன்னா எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் புறப்படுறேன், நீ இதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? எதுக்கு? இப்பவே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து நகைசெய்ய சொல்லிடலாமே. கண்டவங்க கிட்ட கொடுக்க கூடாதா? ஒரு நல்ல ஆளுகிட்ட கொடுத்து. நல்ல ஆளு எங்க கிடைக்கிறான்? என்ன விட்டுட, நீ கையோடு கொண்டு போயிட. விளையாடுறியா? நான் பாடுறதா இல்ல பாதுகாக்கிறதா? விலை உயர்ந்த பயனா கேடுறா? அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கத்துக்கே தகராறு, வைரம்ங்கும் போது திக்கு திக்குங்குது. மடியில கரா இருந்தா வழியில பயம்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வழியில பயம் இல்ல. ஏண்ட அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? வேலும் மயிலும் நமக்கு துணை இருக்கும் போது எந்த ஆபத்தும் நம்ம நெருங்க. இதை எடுத்துக்கிட்டு துணிவோட நேரா வீட்டுக்கு போ. இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறதுன்னா துணிவோட போய் பிரயோஜனம் இல்ல. துணியை சுத்தி மறைச்சு எடுத்துட்டு போறேன். 3 லட்சத்துக்கு வைரம் வாங்கி நகையெல்லாம் பண்ண கொடுத்தாச்சே. வாங்கியாச்சே, அதுக்கு என்ன பண்றது? பாருங்க, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா?
இல்லீங்களே சரி சரி இது என்ன விலை நீங்க கொடுத்த அளவுக்கு இமிடேஷன் வைரம் தேவைன்னா 200 ரூபாய் ஆகும் இதையே கொடுங்க அப்ப நெக்லஸ் ரெடி ஆனதும் கொடுத்தேன் இந்தாங்க அப்ப நாங்க வரோம் வரேங்க வாங்க வாங்க அப்பாடா போலியோ அசலும் ஒண்ணாயிடுச்சு இனிமே பயமே இல்ல அம்மா மேலும் மேலும் தப்பு பண்றீங்களே ஒண்ணா மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைக்கு தாயால வாழைப்பழத்துக்குள்ள வச்சு அதை ஏமாத்தவா இல்லப்பா அதனுடைய நன்மைக்காக தான் அந்த மாதிரி சேர்த்து வைக்க மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிற மாப்பிளையோட நன்மைக்காக தான்ப்பா இதை எடுத்து வைக்கிறோம் இது தப்பா நான் பண்ணலாமா தப்பு இதுநாள் வரைக்கும் உங்களுக்காக என் நண்பருக்கும் கடவுளுக்கும் துரோகம் பண்ண இனிமே நான் எதையும் மறைக்க போறதில்ல ஒண்ணா அய்யே இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறது உடஞ்சு போறது உங்க கையில தான் இருக்கு रत्नगिरी முருகனுக்கு வைரலகைகள் பண்ணி கொடுத்தவர் வழியில பார்த்தேன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் நீ போய் அந்த வைரத்தை எடுத்துட்டு போ போய் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ பொண்ணா இந்த வைரங்கள்ல பாதிக்கு மேல போலி இதோ உங்களுக்கு நல்லா ஏமாத்துறாங்க ஆஹா இருக்காங்க அவர் நல்லவர் நாணேஷ்டர் முருக பக்தர் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா நாலு பேரை கூட்டி வந்து காட்டி உண்மையை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் انا சொல்லி அனுப்புங்க நான் வரேன் சொல்லுடா சொல்லுடா சொல்ல மாட்டேன் சொல்லுடா ஏன் தயங்குறேன் இதுல ஏதோ மர்மம் இருக்கு என்கிட்ட நீ சொல்ல மறக்கிற இப்படி உண்மையை சொல்லல உன்னை கொல்லுறேன் வைரத்தை எடுத்தது நான் தான் பொல்லா பொல்லா கோயில் கட்டும்போது சிமெண்ட் வந்த கோணி பைகளையும் மிச்சமதியான இரும்பு துண்டுகளையும் கூட வித்து காசாக்கி என் நன்மைக்காக உண்மையா பாடுபட்ட நீ என்ன நீயாடா இந்த காரியத்தை செஞ்சு ஆமா ஓய் முடிவில்லாம ராத்திரி பகல்ல பகா உழைச்ச வேண்டானா எனக்கு நீ என்ன ஊதியம் கொடுத்த நீ கொடுக்கல நானே எடுத்துக்கிட்டேன் நம்ப மாட்டேன் நிச்சயமா நம்ப மாட்டேன் என்ன கேட்காம ஒரு சல்லி காசு கூட நீ எடுக்க மாட்டேன் கேட்டு கேட்டு பார்த்த மனைவிக்கு நீ என்னடா கொடுத்த அதனாலதான் எடுத்தேன் ஒண்ணா என்னடா நிச்சயமா நீ எடுத்துக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் எடுத்தேன்னு நான் சொல்றேன் அப்படின்னா என் புருஷன் மேல சத்தியம் பண்ணுவியா சொல்லக்கூடாதத சொல்லிட்டேன் செய்யக்கூடாதத செஞ்சிட்டேன் என் முருகன் மேல சத்தியம் பண்ணும் அவ்வளவுதானே வாடா
இப்ப சொல்லு இந்த வைரம் உனக்கு எது சொல்லு சொல்லுங்க அதுக்கு முன்னால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன கேட்க போற தாலி கட்டின மனைவிக்கு கணவருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல சரிபாதி பங்கு உண்டா இல்லீங்களா உண்டு உண்டுண்ணா கட்டின புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்க அவளுக்கு உரிமை இருக்கா இல்லீங்களா இருக்கு கால் எடுத்து வச்ச குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியது அவளுடைய கடமை தானே ஆமா கடவுளுங்கிற பேரால புருஷ கண்ண மூடி செலவு பண்ணா அதை கண்டிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு தானே நீ எங்க போற எங்கேயும் போகலீங்க இந்த குடும்பம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றேன் கடவுளை அழகுபடுத்தி பாக்குறேன்னு கட்டணத்தை தெருவில் எடுத்து பாக்குறீங்க கோயில் அலங்கரிக்கிறேன்னு குடும்பத்தை அலங்காரப்படுத்த பாக்குறீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தே கெஞ்சி பார்த்தே நீங்க கேக்கல அப்படினா வைரத்தை எடுத்தது நீதானா வைரத்தை எடுத்தது யாரு எடுத்தது யாரு உண்மையே சொல்லு எடுத்தது யாரு நான் தாங்க யார் கேட்டீங்க दैवत्मे सत्यम पड़ी ना को ஒரே நிமிஷத்துல நீ செத்துるபேன் ஆனா வாழ்நாள் பூராவும் நீ செத்துட்டே இருக்கணும்னு தான் ஓ வாயாலயே தொடாதேன்னு சொல்ல வச்சதா ஏ ஆண்டவே இனி நான் உன்னை தொடவே மாட்டேன் என் வாழ்நாள் பூராவும் உன்னை நான் தொடவே மாட்டேன் தெய்வீங்க நான் சொல்றதை கேளுங்க சத்தியமா சொல்றீங்க நீங்க என்ன கொளடிங்களோன்னு பயந்துதாங்க அப்படி சொன்னேன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க என்ன மாட்டீங்க என் தெய்வத்து மேல சத்தியம் பண்ணின பிறகு அத நான் மீறவே மாட்டேன் இந்த உலகத்தோட பார்வைக்கு தான் இனிமே நீயும் நானும் கணவன் மனைவி இனிமே உலக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை நீ குங்குமம் தான் என் நெத்துக்கு சொந்தம் இல்லை நீ சந்தனம் தான் என் மார்புக்கு சொந்தம் இல்லை நீ நல்ல கற்பூரம் தான் ஆனா பூஜைக்கு பயன்பட மாட்டேன் இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் பொய் சத்தியம் பண்றதுக்கே துணிஞ்சியா பொண்ணா 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 குடும்பத்தில் அமைதி ஏற்படட்டும் நானே வந்து சந்திக்கிறேன் இந்த உலகத்தோட பார்வைக்கு தான் இனிமே நீயும் நானும் கணவன் மனைவி இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை மருதாச்சலமூர்த்தி 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 மருதமலையானே இவங்க குழந்தையோட நிக்கிறத பாக்கும்போது மனசு நிறைஞ்சு இருக்கு கூடிய சீக்கிரம் இவங்களும் ஒரு குழந்தையோட இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும்
இன்னைக்கு மாங்கல்ய நோம்புங்க. குமாரதேவா! சாமி, வாங்க வாங்க வாங்க. இந்த நல்ல நேரத்தில் நான் எப்படி வந்தேன்னு யோசிக்கிறியாப்பா. சென்ற ஆண்டு மாங்கல்ய நோன்புக்கு வந்த பொழுது என் உயிருள்ள வரைக்கும் ஒவ்வொரு மாங்கல்ய நோன்புக்கும் வந்து நான் மன மொழி மெய்களினாலே வழிபடுகின்ற கவீர வரதன் கந்த கடவுள் உலகத்துக்கே சொந்த கடவுளாயிருக்கின்ற முருகப்பெருமானை வேண்டி உன்னை ஆசீர்வதிப்பதாக சென்றாண்டே முடிவு செய்தேன். அதனாலே தான் இப்பொழுது வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். மறந்துடாம கணவன் தானே கண்கண்ட கடவுள் உந்தியே சொல்லியிருக்கிறேன். சாமி என்ன மன்னிச்சிடுங்க சாமி, எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது சாமி, கிடையாது. தெய்வத்துக்கு வாங்கின வைரத்தை எனக்கு தெரியாம எடுத்தான். நான் ஆத்திரப்பட்டு அடிச்சு போனேன். ஆண்டவன் மேலே சத்தியம் பண்ணி என்ன தொடாதேன்னு சொல்லிட்டான். ஏன் சாமி, சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா அதை மேற்கொள்ளலாம் சாமி. புரியா, உன்னுடைய உத்தம பக்தனை சோதிப்பதா? கோடி கோடி பொருளுடைய கோடீஸ்வரன் எல்லாம் திருப்பதிக்குன்னு சென்றான். ஓடி ஒழிக்கின்ற இந்த பொல்லாத காலத்திலே அல்லும் பகலும் நெற்றி தண்ணீர் நிலத்திலே விழ உழைத்த செல்வங்கள் அத்தனையும் உன் திருக்கோயிலுக்கு செலவழித்ததோடு அல்லாமல் கடன் வாங்கியும் திருப்பணி செய்த இந்த பரமரத்தனை சோதித்தால் வேறெங்கோ என்ன சொல்லாது? ஞானவண்டிதா, கருணை மேகமே, இது ஒரு சோதனையா? அகில லோக ஏகநாயகனாகிய தேவரே, இந்த குமார தேவனாகிய குறும்பை சோதிப்பதா? பயனோடு வந்தவரே, இப்பொழுது சொல்லுகின்றேன். தேவரையருடைய திருவடியை நான் மனமொழி மெய்களினாலே வழிபடு சத்தியமானால் பிரிந்து வருந்துகின்ற இந்த உத்தம தம்பதிகளை ஒன்று சேர்த்துவை. அப்படி சேர்கின்ற வரைக்கும் இன்று முதல் எந்த மேலேயும் உன் புகழை பேச மாட்டேன். நெற்றியிலே நீரும் பூச மாட்டேன். சத்தியம், சத்தியம், சத்தியம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க வேற ஒன்னா வந்திருக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். வீட்டு விஷயம் படுதாண்டாம பாத்துக்கிறதான் பெண்களுக்கு கடமை. அது இப்ப பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சா? பரவாயில்ல, பரவாயில்ல. ஐயா, இப்போ நான் சொல்றேங்க, என் மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. அப்படின்னா என் பொண்ணு மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டா? அள்ளி சுருத்தி அம்மா வீட்டு கொண்டு போனாலா, இல்ல அண்ணன் தம்பி கொடுத்தாளா? கோயிலுக்கு கோயிலுக்குன்னு கொடுத்துட்டு இருந்ததுல கொஞ்சோண்டு குடும்பத்துக்கு எடுத்து வச்சா, இது ஒரு பெரிய தப்பா? எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் என்ன குறை வச்சுட்டேங்கிறேன். வேலை வேலைக்கு சொல்லு, கட்டிக்கிறதுக்கு துணி, இருக்கிறதுக்கு வீடு, வருமானத்துக்கு எஸ்டேட், இது பத்தாதா? அது மேல என்ன 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடவுளுக்கு கொடுத்துட்டீங்களே? கடை என்ன கடன்? பொல்லாத கடை. அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா என் ஆண்டவனுக்கு அதை விட்டு கொடுத்து. ஐயா, ஐயா, 4 காசு கூட கற்பூரம் வாங்க முடியாம இருந்த என்ன, இன்னைக்கு 4 லட்சத்துக்கு திருப்பணி செய்யற அளவுக்கு வசத்து இருக்கிறாயா என் தெய்வம்? சொல்றேன், 40 லட்சத்துக்கு செய்யற அளவுக்கு கூட என் தெய்வம் என்ன கொண்டுகிட்டு வந்தே தீருவான். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு தான் பொறுமை இல்லை, என் தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் காசு பணம், காசு பணம்னு அதுவே பெருசா போயிடுச்சு. ஆமாங்க, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பக்தி மட்டும் இருந்தா போதாது, காசு பணம் தான் முக்கியம். பள்ளியம்மை, காசு பணம் தான் உனக்கு முக்கியம், அவ்வளவுதானே? இருக்கிற கடனை எல்லாம் எப்படியோ நான் அடைச்சுக்கிறேன். இன்னையில இருந்து இந்த வீடு, எஸ்டேட்டு, வர்ற வருமானம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஆனா நான் மட்டும் உனக்கு சொந்தம் இல்லை. எல்லாரும் தயவு செஞ்சு நான் மன்னிச்சேங்க. வர்றேன். தைரியம் வரமா தம்பி, வந்துடும். ஆமாம்மா, இதெல்லாம் சகஜம், எல்லாம் சரியா போயிடும். இந்த வீடு, எஸ்டேட்டு, வர்ற வருமானம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். நான் மட்டும் உனக்கு சொந்தம் இல்லை. பள்ளி, 4 பேரை கூட்டி வச்சு அவருக்கு புத்தி சொன்னா உனக்கு வாழ்வு கிடைக்கும் நினைச்சேன். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலையே. எனக்கு ஒத்து போகாத பொண்ண புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே கேட்டீங்க.
பணந்தா பெருசுன்னு சொல்லி சொல்லியே அதை விட மேலான என் கணவரே வீட்டை விட்டு போயிட்டாரு. அந்த தெய்வமே போன பிறகு தேர் எதுக்கு, தெப்ப எதுக்கு, திருவிழா எதுக்கு? இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் கணவர் தான் எனக்கு தேவை. அவருடைய அன்பு தான் தேவை. அன்பு தான் தேவை. பள்ளி பள்ளி பொண்ணு இங்க வரவே இல்லைங்களே. Money.
என்ன
Of Lord Murga when he visits America.